NCM Learning Center. இது தமிழர்களுக்கான சென்டர். தமிழர்களில் பெரும்பாலானோர் கவர்மெண்ட் எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட சென்டர். வணக்கம் நண்பர்களே, இந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்னா டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் சரிங்களா. இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷனா அப்படின்னா இல்லை, இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷன்ஸ் கிடையாது. ஏன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் இருக்குது சரிங்களா. அந்த ஸ்டூடெண்ட் அவங்க சில பேர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு வீடியோ நான் எப்படி இருக்கும் இன்னைக்கு என்ன லாஸ்ட் மினிட்ஸ், கிட்டத்தட்ட இன்னும் 3 நாள் தான் இருக்குது அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. லாஸ்ட் இந்த 3 டேஸில் நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ஏன்னா சிலபஸ் ஓரியண்டட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அந்த இந்த 3 நாளை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா பேப்பர் 1 and 3 நமக்கு தெரியும், டெக்னிக்கல் பேப்பர். பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் சரிங்களா. ஸோ பேப்பர் 1 and 3 வந்து என்ன அப்படின்னா, பேப்பர் 1 வந்து அப்ஜெக்டிவ் டெக்னிக்கல் அப்ஜெக்டிவ், பேப்பர் 3 வந்து டிஸ்கிரிப்டிவ் நமக்கு தெரியும் சரிங்களா. இதில் வந்து இந்த 3 நாளில் நம்ம எப்படி என்னதான் செய்ய முடியும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் செய்யலாங்க. 3 நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் நோட் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நோட் பேப்பர் எடுத்துகிட்டு ஃபார்முலாஸ் எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் ஒரு 2 நாளில் 10 நாளில் எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் கேவப்படி ரூல் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புலியன்ஸ் தியரத்தில் வந்து லாஸ் இருக்குது, டிமோர்கன்ஸ் தியரம் இருக்குது, அசோசியேட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, அந்த லா இருக்குது சரிங்களா. அந்த தியரம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈக்வேஷன்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஈக்வேஷன்ஸ் ஆஃப் ஃபிளிப்ளாப்ஸ், நமக்கு 4 டைப் ஃபிளிப்ளாப்ஸ், எஸ்ஆர் ஃபிளிப்ளாப், ஜெகே, டி, டி ஃபிளிப்ளாப், 4 ஃபிளிப்ளாப்புக்குமே ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் ஈக்வேஷன்ஸ் இருக்குது. அந்த ஈக்வேஷன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு ட்ரூத் டேபிள், அந்த ஒவ்வொரு ஃபிளிப்ளாப்புக்கும் ட்ரூத் டேபிள் இருக்குது, அந்த ட்ரூத் டேபிள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது இவ்வளோ டிஜிட்டல் கனெக்ஷன் முடிஞ்சிடும். இதை தாண்டி சில ஃபார்மாஸ் இருக்கலாம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அந்த ஃபார்மாஸும் நீங்கள் நோட் பண்ண வச்சுக்கோங்க. அடுத்து மைக்ரோவாசரில் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் கிட்டத்தட்ட. H5 வந்து மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆட், சப்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் ஃபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் லிஸ்ட் பண்ணி அது ஒவ்வொருத்தருக்கும் மீனிங் படிச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் என்னென்னா 8085 8086 என்னென்ன கம்பேரிசன்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, இது என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, இது 8 பிட்டா 16 பிட்டா, அந்த மாதிரி கம்பேரிசன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிண்டாக்ஸ், சி ப்ரோக்ராமில் வந்து ஒவ்வொரு சிண்டாக்ஸ் இருக்குது, ஒவ்வொருக்கும் சிண்டாக்ஸ் இருக்கும், லூப்பு, ஃபார் லூப்பு, ஒயில் லூப்புக்கு, இஃப் லூப்புக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரீ இன்க்ரிமெண்ட், ஃபோர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கான சிண்டாக்ஸு, அதுக்கப்புறம் பாயிண்டர்ஸ், அரே, அந்த மாதிரியான அதுக்கான சிண்டாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் வந்தீங்க அப்படின்னா டயோடு கரண்ட் ஃபார்முலா, டயோடுக்கு கரண்ட் ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா ஐசிக்குள்ள ஐ நாட் இப்போ அந்த ரிவர்ஸ் சச்சுவேஷன் கரண்ட் வச்சு ஃபார்முலாஸ் இருக்கும், அந்த ஃபார்முலா, டிரான்சிஸ்டர் கரண்ட் ஃபார்முலா சரிங்களா, அந்த ஃபார்முலா நீங்கள் அமைச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிண்டெக்ஸ் ஆஃப் மைஎஸ்கியூ லேங்குவேஜ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து சில சிண்டெக்ஸ் இருக்குது சரிங்களா. எப்படி டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி இமேஜ் உள்ள இன்சர்ட் பண்ணுறது, அந்த ஃபார்மெட் எப்படி இருக்கும், அந்த சிண்டெக்ஸ் அந்த ப்ரோக்ராமுடைய ஃபார்மெட் எப்படி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெட்ஒர்க் ப்ரோட்டோகால்ஸ், லேயர்ஸ், என்ன ஓஎஸ்சி லேயரில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால், அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக இந்த 2 நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃபார்மாஸும் நீங்கள் நோட் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. இது நான் இப்போ லிஸ்ட் பண்ணிக்கிறது மினியமான ஃபார்முலாஸ், இதை தாண்டி மினிமம் இந்த ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் நோட்டில் இருக்கணும். இதை தாண்டி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, நம்ம சிலபஸில் நீங்கள் படிச்சுப்பீங்க, நிறைய ஃபார்மாஸ் படிச்சுப்பீங்க, அந்த நிறைய ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணீங்களோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 நாளில் உட்காந்து ஃபார்மாஸ் நோட் பண்ணுறது தான் உங்களுடைய விளையாடணும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பேப்பர் டூக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்லேயே சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். நான் மினிமமான ஃபார்மாஸ் கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக ரொம்ப தாண்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மாஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா. என்ன ஃபார்மாஸ்னால் பார்த்தீங்க அப்படின்னா போட் அண்ட் ஸ்டீம் தெரியணும், போட் அண்ட் ஸ்டீம் அப்ஸ்ட்ரீமுடைய வெலாசிட்டி, போட் மைனஸ் வாட்டர் வெலாசிட்டி, டவுன் ஸ்ட்ரீமுடைய வெலாசிட்டி, போட்டோடைய வெலாசிட்டியும் வாட்டர் வெலாசிட்டி ஆட் ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுள்ள ஃபார்முலா, காமன் இன்ட்ரெஸ்ட்டுள்ள ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஏரியா வால்யூம் கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொருக்கும் சிலிண்டருடைய ஏரியா வால்யூம், வால்யூம் மிசிலுடைய வால்யூம், கோனுடைய வால்யூம், ஸ்பீருடைய வால்யூம், அடுத்து ஏரியா ஆஃப் சர்க்கிள், அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அந்த மாதிரி ஈக்குவல் ட்ரையாங்கிள், ஏரியா ஈக்குவல் ட்ரையாங்கிள், அந்த மாதிரியான ஏரியாஸ் இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ், வேரியன்ஸ்ல என்ன, சில டிவியன்ஸ்ல என்ன, அதையும் நீங்கள் என்ன பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அதை தாண்டி சில கான்செப்ட்ஸ் ஃபார்முலாஸ்லாம் இருக்கும், ட்ரெயின் ப்ராப்ளத்துடைய கான்செப்ட்ஸு, டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளத்துடைய கான்செப்ட்ஸு, பெட் ரிலேஷனுடைய கான்செப்ட்ஸு, அதுக்கப்புறம் டைரக்ஷனுடைய கான்செப்ட்ஸு,
அதுக்கப்புறம் சிடி கேத்தினுடைய கான்செப்ட்ஸ் அப்புறம் ஆப்டிடியூட்ல நிறைய டைப்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கு, சில ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாஸ் நீங்க என்ன பண்ணிச்சுக்கோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூணாவது நீ ரெண்டு நாள் வந்து என்ன பண்ணிருப்பீங்க, அந்த ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்ச எல்லா ஃபார்முலாஸ் நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது நாள் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்முலாஸ் நீங்க என்ன பண்ணுவோம், ஏன் ஓகே இருக்கு, நீங்க கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க ஃபார்முலாஸ் எல்லாம். ரீகால் பண்ணிட்டு போனோம், எக்ஸாமுக்கு போறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி திரும்ப அந்த ஃபார்மை ரீகால் பண்ணுவோம், சரிங்களா? அப்படி ரீகால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இதுதான் லாஸ்ட் மினிட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ். இப்படி தான் லாஸ்ட் மினிட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும். நீங்க என்னுடைய ஃபோக்கஸ் ஒன்லி ஃபார்முலாஸ், சரியா? ஃபோக்கஸ் ஒன்லி ஃபார்முலாஸ், ஃபார்முலாஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க, அந்த ஃபார்முலாஸ்லாம் பண்ணுங்க, சரியா? ஏன்னா எக்ஸாம் நமக்கு மார்க் முக்கியம் இப்போ இந்த டைம்ல வந்து, எக்ஸாம் மார்க்குக்கு சில சிக்கல் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் அண்ட் த்ரீ, பேப்பர் ஒன் அண்ட் த்ரீ நமக்கு தெரியும், த்ரீ வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் நமக்கு தெரியும், பேப்பர் த்ரீ வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்களை வந்து நீ என்ன பண்ணணும், ரிலவெண்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த கொஸ்டின் மிஸ் பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணணும், ரிலவெண்ட்டாக நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணணும். ஏன் ரிலவெண்ட்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அதை திருத்த போகிறது, பேப்பர் த்ரீயை திருத்த போகிறது யார் திருத்தம் அப்படின்னா ஒரு மேன் உமன் தான் திருத்துவாங்க, அது மிஷின் திருத்த போகிறது இல்லை, மனுஷங்க தான் திருத்த போகிறாங்க. ஸோ நீங்கள் ரிலவெண்ட்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், சரி? அதை விட்டுறக்கூடாது, தெரியலேன்னு சொல்லி விட்டுறக்கூடாது, அதுக்கு ரிலவெண்ட்டாக நம்ம ஆன்சர்ஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் இந்த சிண்டெக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ரிலவெண்ட்டாக எழுத முடியும் உங்களால், சரிங்களா? அதுக்கப்புறம் பேப்பர் ஒன் த்ரீ டூவில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் பேப்பரில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்காது, நெகட்டிவ் மார்க் இல்லாத கேஸில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் முக்கியம். என்ன அப்படின்னா இந்த இந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா வருது, சிஎஸ்சி ஓரியன்டட் கோர் பேப்பர்ஸ் வருது, ஜாவா, டேட்டா ஸ்ட்ரக்சர், சி ப்ளஸ் ப்ளஸ், அடுத்து அந்த மாதிரி வருது, அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு, அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸும் இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல எலக்ட்ரானிக்ஸில் வந்து நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு, சரிங்களா? நீ என்ன இப்போ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு டைம் நல்ல எலக்ட்ரானிக்ஸ் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது, தெரிஞ்சுன்னா ஆன்சர் பண்ணணும், தெரியலன்னா அதை திங்க் பண்ணணும், ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடணும். நீங்கள் அதிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கடைசி உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சப்ஜெக்டில் தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண முடியாமல் டைம் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ், ஈசி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அல்லா எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் மோர் கொடுத்துட்டு இந்த சிஎஸ்சி ஒரு கேட்டாங்கன்னா நீங்கள் தெரிஞ்சதுன்னா ஆன்சர்ஸ் பண்ணுங்கள், தெரிஞ்ச டக்கு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து, ஓகேங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? நீங்கள் நல்லா பண்ணுங்கள், பொறுமையாக உட்காந்து எல்லா கொஸ்டும் சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நல்லா ஸ்கோர் வாங்க முடியும் உங்களை, சரிங்களா? எல்லோரும் நல்லா ஸ்கோர் வாங்குறதுக்கு தேங்க்யூ.